ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது ஏஜ் ஆஃப் ஹார்டி பார்ட் டூ சோ விர் கோயிங் வித் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் இன்னும் நம்ம ஏஜ் ஆஃப் ஹார்டில ஒன் மோர் பார்ட் கன்க்ளூடிங் பார்ட் இருக்கும் அப்புறம் ப்ரெசன்ட் ஏஜ் போயிடுவோம் ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது டிரான்சிஷன் பாயிண்ட்ஸ் ஜார்ஜ் பர்னா அண்ட் அதர் ட்ரமாட்டர்ஸ் ஹார்டி பிஃபோர் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் ஸோ நம்ம டென்னிசனோட அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப் டு ஸோ இருக்கிறாரு தர்ட்டி அண்ட் வாஸ் அ பொலிட்டிகல் ஜெர்னலிஸ்ட் ஹூ அஸ்பேர்ட் டு பி அ பிலாசிக்கல் பாய்ட் பட் வாஸ் கேபபிள் ஆப் லிட்டில் மோர் தான் சென்டிமெண்டல் பால்டர் டேஷ் இன் வர்ஸ் சோ அவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ரைட்டர்லாம் கிடையாது ஆல்ஃபிரட் ஆஸ்டன் அவர் ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கிறாரு ஒரு PHILOSOPHICAL பாயிண்டா இருந்திருக்கிறார்

அக்னாலேஜ் பண்ணால் கூட அவர் வந்து ஒரு எடிட்டராகவும் கிரிட்டிக்காகவும் தான் அவர் அறியப்படுறார் பயட் அப்படிங்கிற ஸ்தானத்தை விட அடுத்ததான் ஹென்லி சர்வீசஸ் இன் வேர்ஸ் டு த தட்ரியாட்டிக் ஐடியல் ஆர் ரெப்ரஸண்ட் சீஃப்லி பை த தண்டாலஜி லைரா ஹீரோயிக்கா அண்ட் பை அ வால்யூம் ஆஃப் இஸ் ஓன் போம்ஸ் ஹீ இஸ் அட் ஹீ இஸ் அட் இஸ் பெர்ஸ்ட் இன் த்ரீ வேர்ஸ் டான்சர்ஸ் அவரோட பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னால் லைரோ ஹீரோயிக்கா அப்படிங்கிற வால்யூம் ஆஃப் போம்ஸ் தான் ஹென்லியோட பெஸ்ட் கலெக்ஷன் அவர் வந்து ஃபிரீவர் நல்லா எடுத்துறாரு சொல்றாங்க அடுத்ததான் வில்லியம் வேட்ஸன் இவங்கெல்லாம் இந்த டிரான்சிஷன் பாய்ட்ஸ்ல வர்றவங்க வேட்ஸன் எ லிட்டில் டூ குட் டு பி இன்க்ளூட் வித் ரக் ஆஃப் லெசர் பாய்ட்ஸ் எட் நாட் நியர்லி குட் இனஃப் டு கோ வித் கிரேட் இந்த வில்லியம் வேட்ஸன் எப்படிப்பட்ட பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் அவரை வந்து லெஸர் பாய்டுன்னு சொல்ல முடியாது ரொம்ப கிரேட் பாய்டுன்னு சொல்ல முடியாது ஸோ அவர் வந்து ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு இடத்துல இருக்காரு அனதா பாயிண்ட் ஆஃப் த பீரியட் இஸ் ஆல்ஃபிரட் நோய்ஸ் ஹீ

பார்த்தோம் ரொம்ப முக்கியமானவங்க மூணு போயட்ஸ் யாரெல்லாம் பாருங்க ஃப்ரான்சிஸ் தோம்சன் ஏஇ ஹவுஸ்மன் அண்ட் ராபர்ட் பிரிட்ஜஸ் இதுல தி லைஃப் ஆஃப் பிரான்சிஸ் தாமசன் இட் வாஸ் பிட்வீன் எயிட்டீன் ஃபிஃப்டி நைன் அண்ட் நைன்டீன் அவர் வாழ்ந்துருக்கிறாரு இதை வந்து டேங்கிள்டு காமி டிராஜடின்னு சொல்றாங்க அவர் லைஃப இன்னும் ஆரம்ப காலத்துல நல்ல குடும்பத்துல பிறந்து வாழ்ந்தவர் தான் ஆனால் பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதனால காமி டிராஜடி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட லைஃபையே டிஸ்கஸ் பண்றாங்க

த்ரீ கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு இன்க்ளூடிங் த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் ஸோ அவரோட ஃபேமஸான போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் நம்ம எல்லாம் அடிக்கடி படிச்சிருப்போம் அண்ட் ஓட் ஆன் த செட்டிங் அண்ட் அ குரூப் ஆஃப் போம்ஸ் ஆன் சில்ட்ரன் இது மூணும் வந்து அவரோட பெஸ்ட் கலெக்ஷன் த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அண்ட் ஓட் டு த செட்டிங் அண்ட் அ குரூப் ஆஃப் போம்ஸ் ஆன் சில்ட்ரன் இது இதுதான் வந்து தாமசனுக்கு ஒரு முக்கியமான பிளேஸ் இங்கிலீஷ் பாய்ட்ஸ்க்கு மத்தியில் கொடுக்குது த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் இஸ் யூனிக் போத் ஃபார் இட்ஸ் மெட்டபிசிக்ஸ் Import and its magnificently opulent diction. ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் பாத்தீங்கன்னா மெட்டபிசிக்கல் போம் மாதிரி அதை சொல்லலாம் ரொம்ப நல்ல டிக்ஷனோட அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப செலக்ட் பண்ணி போட்டிருப்பார் ரொம்ப மேக்னிஃபிஷன் டிக்ஷனோட எழுதியிருப்பார் திஸ் ரெவல்யூஷன் இன்பிளக்கபுள் பர்சூவிங் லவ் ஆஃப் காட் கேம் இன் கேண்டசன்ட்லி ஃப்ரம் ஒன் ஹூ ஹட் பாஸ் த்ரோ ஸ்பிரிச்சுவல் அகனி அண்ட் நோன் டிவைன் கம்பேஷன் இந்த மாதிரி ஒரு போம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு மிஸ்டேக் போம் இது யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு லைஃபை வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிட்டு ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தவர் ஒருத்தர் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் அகனியை கோத்ரூ பண்ணுறார் ஓகே ரொம்பவே அந்த ஆன்மான்னு சொல்லுவோம் இல்லையா அதோட அந்த வேதனையில் வந்து அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டிவைன் கம்பேஷன் ஒரு கடவுளோட அந்த ஒரு இது கிடைக்குது அவருக்கு ஸ்பிரிச்சுவல் கம்ஃபர்ட் கிடைக்குது அதில் எழுதினது தான் த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் ஓகே சோ அடுத்த போய்ட்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் பீரியட்ல ரொம்ப நல்ல போய்ட்ஸ்ல இன்னொருத்தர் வந்து ஏஇ ஹோஸ்மென் ஹி வாஸ் போர்ன் இன் இயர் எயிட்டீன் பிப்டி நைன் ரிட்டன் டூ ஸ்மால் புக்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இருந்தா கூட அது ரெண்டுமே ரொம்ப நல்ல கலெக்ஷன் எ லேட் அண்ட் லாஸ்ட் போம்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு த பர்ஃபெக்ஷன் ஆப் டெக்னிக் இஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் பியூட்டி விதவுட் ஆர்னமெண்ட் அண்ட் விதவுட் எக்ஸ்டோஷி எக்ஸ் எக்ஸ்டே ஸோ இவரோட போம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் நல்ல பர்ஃபெக்ட் டெக்னிக் கூட இருக்கும் ஆர்னமெண்டேஷன்லாம் எல்லாம் அதிகமா இருக்காது ஒரு பிலோசோபிக் பெசிமிசம் அவரோட ஒர்க்ஸ்ல பாக்கலாம் இது இது வந்து அடுத்து வந்த எங்க பாய்ட்ஸ் வந்து இவரை ரொம்பவே நேசிச்சாங்க இவரோட ஒர்க்ஸை வந்து ட்ரை பண்ண முடியாது பட் அவரை ரொம்பவே அட்மயர் பண்ணாங்க ஓகே ராபர்ட் பிரிட்ஜஸ் ஹி அஸ் அ சர்ஜன் அண்டில் இட் வாஸ் நியர்லி ஃபார்ட்டி வென் ஹி ரிட்டையர்ட் அண்ட் கல்டிவேட்டட் இன் செக்லூஷன் ஹிஸ் லவ் ஃபார் பாய்ட்ரி அண்ட் லேர்னிங் ஆரம்பத்தில் இவர் ஒரு சர்ஜனா இருந்தாரு டாக்டராக இருந்தார் பின்னாடி வந்து அவரோட அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா அதிகமாக

டைப் ஆஃப் ட்ராமாஸும் எழுதி இருக்காரு ஆனா அந்த டைம்ல அவர் யாரும் கன்சிடர் பண்ணல இவ் ஒரு என் நெக்லெக்டட் பை த தியேட்டர்ஸ் அண்ட் ஸ்லோலி ஹி கேம் டு பி நோன் இன் வைடன் சர்க்கிள் ஃபார் மெனி பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் அண்ட் செவரல் ஈக்குவலி பியூட்டிஃபுல் லாங் போம்ஸ் ஸோ ஆரம்பத்தில் அவரை வந்து நெக்லெக்ட் பண்ணா கூட ஓகே ஸ்லோவாக அவர் என்ன பண்ணாரு ஒரு பெரிய சர்க்கிள்க்கு அவர் வந்து அறியப்பட்டார் அவரோட லிரிக்ஸை வந்து நிறைய பேர் வந்து ப்ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்க்ளூடிங் த குரோத் ஆஃப் லவ் அண்ட் ஏரோஸ் அண்ட் சைக்கே ஸோ இந்த போம்ஸ் எல்லாம் அவரோட பெஸ்ட் போம்ஸா சொல்லப்படுது பை நைன்டீன் தேர்ட்டீன் ஹி வாஸ் அப்பாயிண்டட் பாய்ட் லாரட் ஸோ ஆரம்பத்தில் இவர் வந்து எல்லாம் நெக்லெக்ட் பண்ணா கூட பின்னாடி பாய்ட் லாரட் ஆகிற அளவுக்கு பெரு பெருசா லேர்னிங்ல அதாவது ரைட்டிங்ல சாதிக்கிறாரு ஒன் ஆஃப் இஸ் லெங்கி பிலோசபிக்கல் போம் இஸ் த டெஸ்டமெண்ட் ஆஃப் பியூட்டி ஃபார் விச் ஹி ரிசீவ்ட் அ குட் அட்மிரேஷன் ஸோ அடுத்ததா இவரோட போம்ஸ்ல வந்து பெஸ்ட் போம் அப்படின்னு சொன்னா த டெஸ்டமெண்ட் ஆஃப் பியூட்டி ஓகே ஸோ அதுவும் இவரோட பெஸ்ட் போம்ஸ் ராபர்ட் பிரிட்ஜஸ் அடுத்து இந்த மூணு போய்ட்ரியோடு நம்ம டிரான்ஸ்லேஷன் போய்ட்ஸை முடிச்சுட்டு அடுத்த டைப் ஆஃப் போயிட்ரிக்கு வரும் த ஜார்ஜியன் போயிட்ரி ஆர் த ரிவைவல் போய்ட்ரினு சொல்கிறாங்க இந்த ஜார்ஜியன் போய்ட்ஸை வந்து வார் போய்ட்ஸ்னு சொல்லுவாங்க லாஜ்லி த்ரூ த என்டர்பிரைஸ் ஆஃப் ரூபர்ட் ப்ரூக் ஃப்ரம் எயிட்டீன் எயிட்டி செவன் டு நைன்டீன் ஃபிஃப்டீன் தோ அண்டர் த எடிட்டர்ஷிப் ஆஃப் எட்வர்ட் மார்ஷ் அண்ட் ஆண்டலஜி ஆஃப் நியூ வேர்ஸ் வாஸ் இஷ்யூட் இந்த ஆட்டம் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டின் அண்டர் த டைட்டில் ஜார்ஜியன் போயிட்ரி அப்போ ஜார்ஜியன் போய்ட்ரீன்ற டைட்டிலில் நைன்டீன் தேர்ட்டியில் ஒரு ஒரு ஆந்தாலஜி வருது இட் வாஸ் இம்மென்ஸ்லி சக்ஸஸ்ஃபுல் ரொம்பவே அந்த அந்த ஆந்தாலஜி வால்யூம் ஆஃப் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஆகுது திஸ் வால்யூம் அ அ பூம் இன் ஸ்டில் டெவலப்பிங் வார் கேவ் ஃபர்தர் பூமின் இது வந்து ஒரு பூம் இன் போய்ட்ரி போய்டரிக்கு ஒரு ஒரு பூம் கொடுத்துச்சு அந்த டைம் வந்து வார் எல்லாம் கொஞ்சம் மக்கள் வந்து கிரியேட்டிவிட்டி எல்லாம் குறைஞ்சிட்டு வரும் ஏன்னா வார் டைம் அப்படிங்கிறதுனால அப்போ வந்து ஒரு ஒரு பூம் கொடுக்குது போய்ட்ரிக்கு மென் இன் அன்யூஷுவலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சர்க்கம்ஸ்டன்சஸ் தென் ஃபவுண்டின் போய்ட்ரி அண்ட் அவுட்லெட் ஃபார் அன்யூஷுவல் இன்சிஸ்டன்ட் இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் எ ஃப்ளட் ஆஃப் வார் போய்ட்ரி பிகான் அண்ட் லாஸ்ட் அண்டில் த பீஸ் பட் லிட்டில் ஹேவ் சர்வைட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது வார் டைமில் பொதுவாக கிரியேட்டிவிட்டி இருக்காது யாருமே எழுதல ஆனா அந்த டைம்ல இந்த ஜார்ஜியன் பாய்ட்ரியில இவர் இது வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆனோன்ன ரூபர்ட் ப்ரூக்கோட கலெக்ஷன் நல்ல சக்சஸ்ஃபுல் ஆனோன்னு என்னாச்சுன்னா எல்லாரும் ரொம்ப அந்த சோகத்துல எழுதணும்ன்ற ஒரு தூண்டுதல் அவங்களுக்குள்ள வந்தது அப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கிறவங்க எல்லாம் தங்களோட அந்த வருத்தத்துக்கான அவுட்லெட்டா போய்ட்ரியில பார்க்க ஆரம்பிச்சாங்க சோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர் பண்ணதுதான் ஜார்ஜியன் போய்ட்ரி ஸோ நிறைய ஃபிளட் வார் போய்ட்ரி பிகியன் எல்லாரும் பொயிட்டரி எழுத ஆரம்பிச்சாங்க அவங்களோட வருத்தத்தை போயம் மூலமாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க ஆனா கொஞ்சம் தான் வந்து சர்வைவ் ஆகிருக்கு ஓகே லிட்டில் ஆஸ் சர்வைவ் அடுத்து வார் பாய்ட்ஸ்ல ரூப் ரூபர்ட் ப்ரூக் நம்ம சொன்னோம் கலெக்டட் போய்ம்ஸ் இன்க்ளூடா நம்ம ஆல்ரெடி அவரோட கலெக்டட் போயிம்ஸை பற்றி தான் படிச்சிட்டு இருக்கோம் ஸோ அவரோட ரிமார்க்கபிள் பீசஸ் மெமரபிள் பீசஸ்னு பார்த்தீங்கன்னா தி சானட்ஸ் ஆனர்ஸ் தி கிரேட் லவ்வர்

பெண்ணுக்குமான ஒரு வார வந்து நம்ம இவரோட கவுண்டர் அட்டாக் அதாவது வார்க்கும் பெண்ணுக்கும் இடையில உள்ள அட்டாக்கா இவரோட போம்ஸ பாக்குறோம் ஓகே எல்லாம் வார் ரோபர்ட் அடுத்ததான் ஜூலியன் கிரென்ஃபர் சிக்ஃபிரீட் சசூன் அப்படிங்கிற போய்ட்ஸ பாக்குறோம் அடுத்தது இன்னும் இருக்காங்க ரால்ஃப் ஹாக்ஸ்டன் புல் ரால்ஃப் ஹாக்ஸ்டன் சாரி ஹாக்ஸன் அப்படிங்கிறது தான் போய்ட்டு அவரோட புல் த சாங் ஆஃப் ஓனோ ஈவ் அண்ட் ஜிப்சி கேர்ள் இதெல்லாம் வந்து தே ரிமார்க்கபிள் ஃபார் ஸ்ட்ரென்த் இமேஜினேட்டிவ் சட்டில் மியூசிக் அண்ட் மாஸ்டர்லி கான்சன்ட்ரேஷன் அதுக்கப்புறம் வால்டர் டீலா மர இருக்கிறாரு அவரோட போய்ட்ரி வந்து இட்ஸ் டிசப்டிவ் பிளேக்ஸ் ஆஃப் அண்ட் பெனிட்ஸ் இட்ஸ் பிளேஸ்ஃபுல் சிம்பிளிசிட்டி லர்க்ஸ் அனதர் வேர்ல்ட் ஆஃப் சிக்னிபிகன்ஸ் வால்டர் லா மரையோட லா வால்டர் டீலா மேர் அவரோட போய்ட்ரி வந்து ரொம்பவே world that is the mystic world is also a craftsman and a metrist of uncommon skill and the diversion of his energy to prose is a misfortune for English poetry Bridges' successor as poet laureate John Masfield he passed from sea songs and ballads to narrative poems combining a rough vigor of diction with religious fervor and an insufficiency austere conception of the

ஹாக்ஸ்டன் புல் அவரோட த்ரீ இம்பார்ட்டன்ட் போம்ஸ் பார்த்துட்டோம் த சாங் ஆஃப் ஃபோனா ஈவ் தி ஜிப்ஸி கர்ல் அதே மாதிரி வால்டர் டீலா மரே ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்லியாச்சு ஹி ஹிஸ் போம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியாச்சு ஹி இஸ் அ வெரி குட் கிராஃப்ட்ஸ் மேன் எ வெரி குட் மெட்ரிஸ்ட் ஆஃப் அன்காமன் ஸ்கில் சாதாரணமான மெட்ரிஸ்ட் எல்லாம் கிடையாது அன்காமன் ஸ்கில் அவருக்கு இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் பிரிட்ஜஸோட சக்சஸர்னு யாரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது பாய் பாய்ட் லாரட்டா இருந்தார்லையா அதுக்கு அடுத்து வந்தவர் வந்து ஜான் மேஸ்ஃபீல்டு இவரோட போம்ஸ்ல சீ சாங்ஸும் வேலட்ஸும் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த டிரான்சிஷன் பீரியட் ஜார்ஜ் ஜார்ஜியன் போய்ட்ரி இதை ஒட்டி வர்ற போயட்ஸ் தான் இவங்க எல்லாமே அடுத்து ட்ரமாட்டஸ் ஆஃப் த டிரான்சிஷன் பார்க்கலாம் சோ டிரான்சிஷன் போய்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் சோ டிரான்சிஷன் போய்ட்ஸ் பார்த்தோம் வார் போய்ட்ஸ் இவங்க எல்லாமே இந்த டிரான்சிஷன்ஸ் குரூப்ல வந்துடுறாங்க அடுத்து தான் ட்ரமாட்டஸ்ட் பாக்குறோம் இந்த பீரியட்ல இந்த ட்ரமாட்டிஸ் டிரான்சிஷன் ட்ரமாட்டிஸ் பாக்குறோம் T. W. Robertson work in stage naturalism in the eighteen sixties prepared the way for A. W. Pinero and Henry Arthur, who in the eighties and nineties popularized the problem play. Through the problem seldom escape being the offspring of the diverse court and theatrical imagination. These two playwrights were however and un, however unusually accomplished dramatic கிராஃப்ட்ஸ் மேன் சோ ரெண்டு ஆத்தர் இப்போ நம்ம பாக்குறோம் ட்ரமேட்டிஸ்ட் ஆப் த ட டிரான்சிஷன் பீரியட்னு டி டபிள்யூ ராபர்டன் அப்புறம் டபிள்யூ பினரோ ஓகே அண்ட் ஹென்ரி ஆர்த்தர் ஜோன்ஸ் இவங்க மூணு பேர் கிட்டத்தட்ட மூணு பேர் பார்த்துட்டோம் இவங்க மூணு பேருமே ப்ராப்ளம் பிளே அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் பிளேய ரொம்பவே பிரபலப்படுத்தினாங்க இந்த பீரியடில் ப்ராப்ளம் பிளேஸ் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது ஓகே அடுத்ததான் நம்மளுக்கு முக்கியமான ரைட்டர் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஹார்டி டுவெண்ட்டி எய்த் சென்சுரி வந்துட்டோம் சோ ஜார்ஜ் பர்னட் ஷா

எப்பவும் இருக்க செரிமோனியஸ் அந்த ட்ரெடிஷ்னலாலாம் இல்லை ரொம்ப வித்தியாசமா லைஃபை வந்து அப்ரோச் பண்ற ஒரு மாடல கொடுத்தவர் தான் ஜார்ஜ் பான்டு த ட்ரெடிஷ்னல் அல்மோஸ்ட் ஷா கேம் இன் த ட்ரெடிஷ்னல் அல்மோஸ்ட் பென்னில கண்டிஷன்

against its will to listen and no one without bernard shaw's impudence wit pugnaciousness perni uh, pertinacity and puritan passion could have compelled it to listen so ஸோ அவரோட குவாலிட்டி ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஓகே ஸோ இம்ப்யூடென்ஸ் இருக்கும் விட் இருக்கும் இம்பியூடன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மரியாதையெல்லாம் பேசிட்டு இருக்க இல்லை சீனியர்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லாம் ஓகே விட் இருக்கும் ஒரு ஒரு அடமன்ஸ் இருக்கும் அவரோட ரைட்டிங்ல ஸோ பியூரிட் அண்ட் பேஷனோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 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 சொசைட்டி தான் இருக்கணும் ரொம்ப நேராக போறவங்களுக்கெல்லாம் அவரோட அந்த விட்டு இதெல்லாம்

கஷ்டமான விஷயத்த வந்து ரொம்பவே ஒரு ஃபன்னோட ஒரு ஜாலியாக தான் சொல்லியிருப்பார் ஷா குவிக்லி லேர்ன் ஹவு டு ஆர்கனைஸ் ஃபார் ஸ்டேஜ் யூஸ் அ லிவிங் மெட்டீரியல் ஹி ஹேட் கலெக்டட் ஸோ லிவிங் மெட்டீரியல்ஸ் தான் ஒரு ஒரு ரிஃபார்மபிள் திங்ஸ் தான் அவர் பண்ணுவார் அதையே வந்து வித்தியாசமாக அவர் கொடுத்தாரு ஷா ரொம்ப வெட்டியாக ஒரு சிலரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது என்ன இப்படி பேசுகிறார் அப்படின்னு பட் ஹி டிட் இட் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல்லி

எனர்ஜைம் ப்ர் தூப்பர் மேன் மேன் அண்ட் சூப்பர் மேன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் அவ வந்து எப்படி வந்து தன்னை எனர்ஜைஸ் பண்ணி ஒரு ஹையர் டைப் ஆஃப் கிரியேச்சர் ஆஃப் மாறுறான் அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்காரு ஸோ இவரோட பெஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இதெல்லாம் நிறையவே எழுதியிருக்காரு ப்ராளிஃபிக் ரைட்டர் பெஸ்ட் ஒர்க்ஸ் தான் இங்க நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த அதர் ட்ரமாட்டர்ஸ் ஆஃப் த ஏஜ் பாத்தீங்கன்னா ஜான் கேல்ஸ்வர்த்தியா சொல்ல முக்கியமான ரைட்டர்னு அவரோட பெஸ்ட் ஒர்க்கர் த ஸ்ட்ரைஃப் த சில்வர் பாக்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு த ஸ்கின் கேம் இது இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் போட முடியல ஓகே ஹான்லி கிரான்வல் பார்க்கர் ஹிஸ் பெஸ்ட் சோஷியல் காமெடி இஸ் த வாய்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இதுதான் அடுத்த ரைட்டர் ஹான்லி கிரான்வெல் பார்க்கர் அவரோட பெஸ்ட் காமெடி பாருங்கள் வாய்ஸ் ஏ இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ இதெல்லாம் தான் அந்த டிரான்சிஷன் பீரியடில் இருக்கக்கூடிய ட்ரமேட்டஸ் ஸோ பொயட்ஸ் பார்த்தோம் அடுத்து